Hello friends, welcome back to my channel. In this video, we will see how to ready tea in this video. Okay, vanga, first tea is ingredients. First, malli, tippli, chukku, this is the powder. First time, thaniya ready panni vechaachu. And the powder, adukaprama, elakka, naal elakka eduthirukken naan. Adukaprama, inji. இஞ்சி வந்துட்டு உங்களுக்கு அசிடிட்டி இல்லனா நீங்க இஞ்சி அதிகமா சேர்த்துக்கலாம் அசிடிட்டி இருந்துச்சுனா இஞ்சி ரொம்ப கம்மியா தான் சேர்க்கணும் இல்ல சேர்க்காம இருக்குறது ரொம்பவே நல்லது சோ இஞ்சி நான் வந்து இன்னைக்கு 1 இன்ச் அளவு இஞ்சி எடுத்துக்கற போறேன் இஞ்சி கட் பண்ணி எடுத்துட்டு அதோட தோலை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிரலாம் தோலோட இஞ்சி எப்பவுமே சாப்பிட கூடாது ஏனா தோல் வந்து ரொம்ப டாக்ஸிக் நிறைஞ்சு இருக்கும்னு சொல்வாங்க அதனால எப்பவுமே இஞ்சில தோலை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம நார்மல் பிரியாணி எதுக்கு இஞ்சி யூஸ் பண்ணாலுமே சட்னி எதுக்கு நம்ம இஞ்சி யூஸ் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் அதோட ஸ்கின்னை ஃபுல்லா நல்லா பீல் பண்ணி எடுத்துட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிரணும் ஏனா அந்த மேல இருந்த மண் நம்ம எப்படினாலும் அதை பீல் பண்ணும்போது அந்த மண் அதல ஒட்டிடுது இல்லையா அதனால அதை வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணா நமக்கு நல்லா இருக்கும் இல்லனா நெரு நெருனு மண் சாப்பாட்டல கலந்துறோம் அதனால இஞ்சில தோலை நல்லா பீல் பண்ணிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு அப்புறமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் இஞ்சியவும் ஏலக்காயவும் தட்டி எடுத்துக்கற போறேன் எடுத்துட்டு இப்போ ஒரு ஆளுக்கு டீ ரெடி பண்றதுனால நம்ம ஒரு கிளாஸ்க்கு முக்கால் வாசி அதாவது 1/3 வந்து தண்ணி கொதிக்க வச்சிட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் டீ தூள் நான் வந்து 3 ரோசஸ் யூஸ் பண்ணிருக்கேன் இன்னைக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் போட போறேன் தண்ணி வந்து ரொம்ப கொதிச்சிர கூடாது லேசா சூடானா போதும் சூடாகும் போதேவும் நம்ம டீ தூள உள்ள போட்றலாம் அது வந்து கொஞ்சம் கொதிச்சு வர்ற மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து போட்டோனே ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் ஒரு வெள்ளை கலர்ல நொர கட்டற மாதிரி தெரியும் அந்த ஸ்டேஜ் வந்தவனேவும் 2 ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் sugar வந்து உங்களோட இஷ்டம்தான் எவ்வளவு சேர்க்கணுமோ நான் வந்து எனக்கு 2 ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கற போறேன் இப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுதா அந்த சைடுல எல்லாம் வந்து வெள்ளை கலர்ல நொர கட்டிரும் நொர கட்டனவனேவும் 2 ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தண்ணியோட கலரும் நல்லாவே மாறி இருக்கும் டீ தூள் வந்து கொஞ்சம் உரிய ஆரம்பிச்சிருக்கும் அந்த ஸ்டேஜ்ல சக்கரை போட்டுறலாம் ஏனா சக்கரை கரையிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கறது சீக்கிரமாவே சக்கரை கரஞ்சிரும் அதனால தண்ணி கொஞ்சம் டீ தூளோட mix ஆனதுக்கு அப்புறம் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு சைடுல எல்லாம் ஒரு பபிள்ஸ் மாதிரி ரொம்ப வர கூடாது லைட்டா பபிள்ஸ் வர்றது வந்து நமக்கு நல்லாவே தெரியும் பாக்க சைடுல எல்லாம் கொதிக்கிற மாதிரி நமக்கே தெரியுது இல்லையா அந்த வெள்ளை பபிள்ஸ் வந்து நிறைய வந்துரும் டீ தூள் வந்து கொஞ்சம் தனித்தனியா இதாகுற மாதிரி குழம்பு கொதிக்கு இல்லையா அந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது நம்ம கொஞ்சம் அரைக்குறையா ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா மல்லி சுக்கு திப்பிளி இதெல்லாம் போட்டு அந்த பவுடர் வந்து இப்ப ஆட் பண்ணிரலாம் இதுவுமே வந்து நல்லா கொதிக்கணும் தண்ணியோட கலந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வந்து நம்ம அந்த வாசம் வந்து அவ்வளோ ஜம்முன்னு ஒரு வாசம் வரும் அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம தட்டி வச்ச ஏலக்காயவும் இஞ்சியவும் உள்ள சேர்த்துறலாம் இந்த வாசத்துக்காகவே அடுத்தடுத்து குடிக்கணும்னு தோணிட்டே இருக்கும் ஆனா வந்து டாக்டர் அட்வைஸ் என்னன்னா ஒரு நாளைக்கு 2 டம்ளருக்கு மேல டீ குடிக்க கூடாது அப்படினு சொல்றாங்க இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது வந்து நம்ம ஃப்ளேம் வந்து கமி பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ஃப்ளேம்ல இருந்துச்சுனா பொங்கி வர ஆரம்பிச்சிரும் தண்ணி சீக்கிரமா வத்திரும் அதனால அதோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் நல்லா உறிஞ்ச மாதிரியே நமக்கு இருக்காது சோ வந்து கமி பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா அந்த மல்லியோட வாசனை அதோட இதெல்லாம் நல்லா உறிஞ்சிரும் ஃப்ளேம் கமி பண்ணிட்டு இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து 1 டம்ளருக்கு 1/4 டம்ளர் தண்ணியும் 1/4 டம்ளர் பாலும் சேர்த்துக்கறோம் பால் வந்து ஃபர்ஸ்ட் டேவ காச்சி ஆற வச்சு எடுத்து வச்சாச்சு இப்ப நல்லாவே ஃப்ளேம் கமி பண்ணிட்டு போடும்போதே மூ ஸ்மெல் அவ்வளோ ஒரு ஜம்முன்னு ஒரு வாசனை வந்தது அந்த மல்லியோட வாசனை எல்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் எப்படி வரும்னு தெரியல சரி கடைசில பார்க்கலாம் இப்போ வந்து மறுபடியும் உங்களுக்கு கொதிக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும் சைடுல எல்லாம் குட்டி குட்டி பபிள்ஸா வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு தெரியுதா இப்போ சைடுல எல்லாம் அந்த கொதிக்கிற மாதிரி தெரியுதா தண்ணி வந்து இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட டீ ஃப்ளேம்ல வச்சு கொதிக்கணும் ஹை ஃப்ளேம்ல இருக்க கூடாது லோ ஃப்ளேம்ல வச்சாலும் டீ வந்து கொதிக்க ஆரம்பிக்கணும் அப்பதான் அது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம்
இந்த ஸ்டேஜ் வரணும். இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன், லோ ஃப்ளேமில் வச்சும் வந்து நல்லா கொதிக்கணும், அப்போ தான் வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாலை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறலாம். நான் வந்து ஒரு டம்ளருக்கு கால் டம்ளர் பால் தான் சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணும், இப்போது ரொம்பவே லோ ஃப்ளேமில் இருக்கணும், இல்லைனா பால் சீக்கிரமே பொங்கிடும், நம்மளுக்கு வந்து அந்த ஃபுல் டேஸ்ட்டு கிடச்ச மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கிறணும், எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறணும். வாசம் அவ்வளோ வாசம் வருது பக்கத்தில். இப்போ வந்து பால் பொங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. அசிடிட்டி இருக்கிறவங்க தயவு செஞ்சு இஞ்சி சேர்த்து டீ குடிக்காதீங்க, அது இன்னும் கொஞ்சம் உங்கள் அசிடிட்டி அதிகம்தான் பண்ணும். ஸோ வயிறு வலி ரொம்ப அதிகமாகும். ஸோ அசிடிட்டி இருக்கவங்க இஞ்சி அதிகமாக சேர்க்காதீங்க. இப்போ பால் பொங்கி வந்துடுச்சு, இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டீயை சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து மணக்க மணக்க ஒரு டீ ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாசனை அப்பா அண்ணா வாசனை அடிக்கு, மல்லி இஞ்சி ஏலக்காய் எவ்வளோ வாசனையாக இருக்கு. அது மாதிரி டீயோட டேஸ்ட்டும் அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து டீ கூட வந்து பொரிகடலை கோயம்புத்தூர் சைடெல்லாம் வந்து பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க, அது போட்டு குடித்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் முறுக்கு சேவு இதெல்லாமே வந்து டீயில் போட்டு குடிப்பாங்க. எனக்கு வந்து முறுக்கும் பொட்டுக்கடலையும் போட்டு குடித்தா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி எந்த விஷயம் டீயோட ஆட் பண்ணி குடித்தா பிடிக்கும்னு அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.